உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம் கை சின்னத்திற்கு நீங்களெல்லாம் ஆதரவு தந்து சிறப்பானதொரு வெற்றியை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக காங்கிரஸ் பெரிய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக உங்களிடத்தில் மிகப்பெரிய வெற்றியை நீங்களெல்லாம் தேடித்தர உங்களுக்கு நன்றி சொல்லவும் நான் இந்த நேரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன் ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒட்டுமொத்த தமிழகத்தில் நாற்பதுக்கு முப்பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றோம் என்ற இந்த நிலையை நீங்களெல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறீங்க ஆக அதற்கும் இப்போது நான் உங்களோட அந்த நன்றி உணர்வோடு இப்போ உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறது நீங்க என்ன நம்பிக்கையோடு ஓட்டு போட்டிங்க மத்தியில் ஒரு சிறப்பான ஆட்சி வரணும் ஆக மத உணர்வோடு நடக்கிற ஒரு ஆட்சி அதை மாற்ற வேண்டும் என்ற நிலையில் நீங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சு அதை நிறைவேற்றி தர முடியாத ஒரு சூழ்நிலை அதனால்தான் மீண்டும் மத்தியில் இப்பொழுது பிஜேபி ஆட்சி உருவாகி உருவாகியிருக்கிறது சரி அது இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி ஆக இந்த ஆட்சி என்பது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடத்திய ஆட்சி அதை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து நட அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியும் இல்லை இன்னும் சொல்லணும் எடப்பாடி ஆட்சியும் இல்லை இது அடிமை ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இதே தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் ஏழை பங்காளர் என்று பெயர் எடுத்தவர் கல்வி கண்ண திறந்தவர் என்று இன்றைக்கும் அவருடைய பெயரைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு கலைஞரவர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு எவ்வளவோ பெருமைகளை சேர்த்து தந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதல் முதலாக தமிழகத்தில் பிறந்தளவர் காமராஜருடைய சிலை யார் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் தான் சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கும் அண்ணா சாலையில் அந்த போட் கிளப் ஒன்று இருக்குது அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளப்புக்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜராக்க வச்சோம் அது மட்டும் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய பெயரில் தான் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பீச் ரோடுன்னு சொல்லுவோம் கடற்கரை சாலைன்னு அதுதான் இன்னைக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய சாலையாக இருந்து கொண்டிருக்கிறது முக்கிய சாலையாக இருந்து கொண்டிருக்கு அந்த சாலைக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் அது மட்டும் இல்லை காமராஜர் மறைந்த நேரத்தில் அவருக்கு எங்கே மரியாதை செய்வது வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு காந்தி மண்டபத்திற்கு அருகில் காந்தியினுடைய நினைவகம் இருக்கக்கூடிய பக்கத்திலே தான் பிறந்தலைவர் காமராஜருடைய நினைவகம் அமைக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அங்கே போய் அமைக்கின்ற முயற்சிகளை கலைஞரவர்கள் ஈடுபட்டு அதை செஞ்சு முடித்தார் இன்னும் சொல்லணும்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்தப்போ கடற்கரையை ஒட்டி அதை கட்டுவதற்கு முறையான அனுமதி கொடுக்க முடியாது சட்டம் இடம் கொடுக்கணும் என்று கலைஞரவர்கள் அன்றைக்கு பிரதமராக இருந்த விபி சிங்கிடத்தில் போராடி வாதாடி அதற்கு பிறகு இன்றைக்கு கன்னியாகுமரியில் காமராஜருடைய பெயரில் மணிமண்டபம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் காரணம் கலைஞரவர்கள்தான் இன்னும் சொல்லணும்னா அவருடைய பிறந்த நாள் என்று கலைஞர் அவர்கள் முடிவு செஞ்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அவருடைய படத்தை வச்சு அலங்கரித்து அவருக்கு மரியாதை செஞ்சு அவரை என்னுடைய புகழை பரப்ப வேண்டும் என்று கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார் அறிவித்தது மட்டும் இல்லை அதை சட்டமாக்கி அதை நிறைவேற்றி கொடுத்தார் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா பிறந்தவர் காமராஜருடைய பெருமையை சிறப்புகளை அன்றைக்கு அவர்கள் அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த நிலையிலிருந்து தான் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு உங்களையெல்லாம் எல்லாம் சந்தித்து உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறோம்னா ஏதோ தேர்தலுக்காக மட்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோன்னு நினச்சிடக்கூடாது ஏற்கனவே தமிழ்நாட்டில் அஞ்சு முறை கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள் அப்படி ஆட்சியை நடத்திய நேரத்தில் உதாரணமாக சொல்லணும்னா பச்சையாறு அணைக்கட்டு திட்டம் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றி தரப்பட்டது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தால் தான் இன்றைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு இருக்கு பருணி ஆறு நம்பியாறு இணைப்பு திட்டம் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுச்சு அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தான் திருநெல்வேலியில் இருந்து உப உபரிநீர தாதாபுரம் நாங்குநேரி போன்ற வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல முன்னூற்றி அறுபத்தொன்பது கோடியில் திமுக ஆட்சியில் பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு ஆனால் அந்த திட்டத்தை நாம் முழுமை பெற முடியாத நிலையில் நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு ஆக ஆட்சிக்கு வந்த அதிமுக என்ன செஞ்சுருக்கணும் அந்த திட்டத்தை விரைவுபடுத்தி இருக்கணும் வேகப்படுத்தியிருக்கணும் படுத்தியிருந்தால் தண்ணி பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல் நிச்சயமாக இருந்திருக்க முடியும் ஆனால் அது அப்படியே அதிமுக கிடப்பில் போட்டுடுச்சு அது மழை காலங்களில் வெள்ளம் வரக்கூடிய சூழ்நிலைகளில் இயற்கை பெருநாளால் பாதிக்கப்படுகிறப்போ வாழை விவசாயிகளுக்கு இழப்பீட கூட இதுவரையில் இந்த ஆட்சி வழங்க பல ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கு இப்போ நான் உறுதி சொல்கிறேன் விரைவில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு திமுக வருகிறவோ அந்த இழப்பீடு தொகை நிச்சயமாக வழங்கப்படும் என்பது நம்பிக்கையை உறுதியை நான் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அதே போல வாழைத்தா்களை சேமித்து வைக்க குடியிரு கிடங்கு நிச்சயமாக அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் கழக ஆட்சிகளை துவங்கப்பட்ட நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் துவங்கப்பட்டுச்சு அதை ஒட்டித்தான் கங்கை கொண்டானிலும் ஐடி பார்க் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு ஆனால் இந்த இரு திட்டங்களும் திமுக ஆட்சி மாறினப்போ அது அப்படியே கிடப்பில் போட்டாச்சு ஆகவே அது மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த நாங்குநேரி மட்டும் இல்லை இந்த திருநெல்வேலி மாவட்டம் இல்லை மட்டுமல்ல அது தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி ஆக தென்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கில் நிச்சயமாக வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆக இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஆக அந்த உரிமையோடு தான் உங்களிடத்தில் நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் நம்முடைய வேட்பாளர் குருவி வி மனோகரன் அவர்கள் ஒரு நல்லவர் வல்லவர் அது மட்டும் இல்ல எந்த தீய பழக்கமும் வழக்கம் நிலஅபரிப்பு கிடையாது ஏன் குறிப்பிட்டு உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் விட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பதினைஞ்சு வருஷம் இவர் மிலிட்ரிமே இருந்திருக்கிறார் ராணுவ வீரராக பணியாற்றி இருக்கிறார் ஆக நாட்டை காப்பாற்றவே பணியாற்றியவர் இந்த தொகுதியை காப்பாற்ற மாற்றுவார் எவ்வளவு கட்டுப்பாடாக உங்களுக்கு தெரியும் மாதிரி இந்த காப்பாற்றுறதுலயும் கட்டுப்பாடாக இருப்பார் நிச்சயமாக உங்களுக்காக பணியாற்றுவார் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார் அவரோடு சேர்ந்து எதிர்கட்சி தலைவராக நானும் அவருக்கு சேர்த்து பக்கத்தில் இருந்து குரல் கொடுப்பேன் ஆக அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் நீங்களெல்லாம் கை சின்னத்திற்கு ஓட்டு போனோம் முடிவு பண்ணிட்டீங்கள கை சின்னம் தானே நிச்சயமா உறுதியா கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன் நன்றி 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 ஆக கை சின்னத்திற்கு வாக்களித்து நம்முடைய ரூபி மனோகரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்றும் அன்போடு கேட்டு உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்